கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெயர்ச்சிகளை பற்றியும் பேசுவோம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருஷ கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் பெயரப்போகிறது அப்படின்றது ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நிகழுது அப்படின்னாக்க 8/10/2023 அன்னைக்கு மதியானம் சற்றேறக்குறைய 3:35 மேஷத்தில் இருக்கிற ராகு பகவான் அவர் மீனத்துக்கு மாறுறார். அவர் மேஷத்தில் இருந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலேருந்து ரேவதி 4ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இதை தவிர துலாத்தில் இருக்கிற கேது பகவானவர் மாறுறார். எங்கே மாறுறார் அப்படின்னாக்க கன்னிக்கு மாறுறார். கன்னிக்கு மாறுறது சித்திர நட்சத்திரம் 3லேருந்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாகத்துக்கு மாறுறாரு. இப்போ இவரை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆதி காலத்தில் 7 கிரகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயா கிரகங்களான 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும் பராசரர் காலத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ராகு கேதுவுக்கு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர். அதே போல் ராகு கேது 3, 6, 8, 10, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் மிக நல்லதை செய்வார். ஏன் அப்படின்னாக்க 3, 6, 8, 12 கெட்டவர் கெட்ட இடத்துல நின்னா நல்லதை செய்வார். அதனால் 3, 6, 8, 10, 11 இருந்தால் நல்லதை செய்வார். இதுக்கு மேலே இந்த ராகு கேதுவோட ராகு கேதுவோட காரகத்துவம் என்ன, அவங்க என்னென்ன வேலையை செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராகு கேது அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் ஒரே கிரகம், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் சொல்லப்படுகிறது. ராகு பகவான் தலையாகவும் கேது பகவான் வாலாகவும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தாலும்னா எல்லா கிரகங்களும், அதாவது சூரியன் முதல் சனி பகவான் வரை இருக்கிற எல்லா 7 கிரகங்களும் வந்து பார்த்தாலேயானால் பிரதட்சணமாக, அதாவது கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. ராகுவும் கேதுவும் மட்டும் அப்பிரதட்சமாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. இதில் என்ன இன்னும் விசேஷம் அப்படின்னா ராகுவை பார்த்தவர்களும் சரி, அதாவது ராகுவும் சனியும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கொடிய அசுபர்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராகு கேது மற்றும் சனி இவர்கள் 3 பேர். அதில் ராகு கேதுன்றவர் ஒருவராகவே நம்ம எடுத்துக்கணும். அதனால் பார்த்தாலே ஏன்னால் எதனால் அப்படி சொல்கிறது அப்படின்னா சூரியனுடைய ஒளி வந்து இந்த ராகு கேதுவுக்கு ரீச் ஆகாது. அதே மாதிரி வந்து அவர்கள் நிழல் கிரகம்ன்றது வந்து சொல்லப்பட்ட ஒன்று. அது தவிர சனி பகவானுக்கும் வந்து இந்த இதுவும் வந்து ரீச் ஆகாது, அதாவது அவருடைய ஒளி ரீச் ஆகாது. அந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒலியும் சரி ஒளியும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இந்த கிரகங்களை வந்து ரொம்பவும் ஜாகிரதையான பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த ராகுவும் கேதுவும்னால வந்து மிகவும் கொடியமான விஷயங்கள் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிட மொழி. ராகுவை பொறுத்தவர்களும் போகக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகுவை பொறுத்தவர்களும் பார்த்தாலேயானால் அவர் வந்து பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வரார். கேதுவை பொறுத்தவர்களும் அவர் வரக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் அருள் அணி அப்படின்றது சொல்கிறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பகவானை பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதாவது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு வயது சாப்பாட்டுக்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவனை கோடீஸ்வரனாக கொண்டு போய் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய, அதாவது ஒரு பலம் பொருந்திய கிரகமாக ராகு இருக்கிறார். ஆனால் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அவர் வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல நிலைமையில் இருந்து, அது தவிர வந்து அவர்களை வந்து இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ பார்க்க பெற்றாலும் மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் கொடுப்பாங்க. அதாவது ராகு பகவானை போல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் வரக்கூடியவர்கள் அரசியலில் அந்த அரசியல் ஆசனத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உயரத்தில் சென்றவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து இந்த ராகு பகவானோ சனி பகவானோ தசையோ புக்தியோ நடந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தசை நடந்ததேயானால் கண்டிப்பாக உங்களை வந்து மிக உச்சீனமான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருவார்.
அது வந்து நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட நல்லாவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய பழைய என்ன சொல்கிறது அரசியல்வாதிகளில் வந்து தலைமை தாங்கினவங்களெல்லாம் பெரிய ஆட்கள்லாம் வந்து அவர்கள் வந்து இந்த ராகு திசையில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. ராகுவை பொறுத்தவரையிலும் குரு பகவான் ராகுவை பார்த்தால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அதாவது சுபத்துவம் பெற்றுவிட்டால் அவர் வந்து கோதண்ட ராகுவாக மாறி அந்த இடத்தினுடைய காரகத்தை அள்ளி கொடுப்பார். அது எப்படி கொடுக்குறாருன்னா, அதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு 10 கை இருந்தாலும் போகாது, அந்த அளவுக்கு உங்களை வந்து கோடீஸ்வர யோகத்தில் கொண்டு போய் விட்டுருவார். சரி, இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவர்களுக்கு பார்வை பலம்ன்றதும் உண்டு. எல்லா கிரகங்களும் 180 டிகிரியில் தன்னுடைய வீட்டிலிருந்து 180 டிகிரின்னு சொல்லக்கூடிய 7 இடத்தை பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு 7 இடமாக கேதுவும் கேதுவுக்கு 7 இடமாக ராகுவும் இருக்கிறதும் ஒரே கிரகம்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுனால 1-7 பார்வைன்றது நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பார்வை பலம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சில கிரந்தங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராகு பகவானுக்கு ரிஷபம் உச்சமாகவும் கேது பகவானுக்கு விருச்சிகம் உச்சமாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு ஒரு நூல்லேருந்து ஒரு ஒரு ஏற்றங்கள் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஆமேடம் மிருதுசுரா நண்டு கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இடங்களில், அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் ராகு பகவான் போய் அமர்ந்தாரே ஆனால் எந்த ஒரு லக்னங்களுக்காக இருந்தாலும் அது குபேர சம்பத்தை கொடுத்தே தீரும். அந்த தசை வருமாயின் அந்த திசையில் இருக்கக்கூடிய நாட்களில், அதாவது 18 வருஷம் ராகுவனுடைய திசை, அந்த 18 வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கேது பகவானை பொறுத்து எடுத்துக்கொண்டமையானால் கேது பகவான் வந்து இதில் வந்து விம்சோதரி திசையில் வந்து 7 வருஷம்தான். ஆனால் கேது பகவான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு இடத்துல போய் நின்னார்னா அதில் பட்டு தெளிந்து தெரியக்கூடிய பாக்கியம்தான் கேது பகவானை பற்றி கிடைக்கும். அதாவது எப்படின்னா, 6 இடத்துல போய் இருக்கார் இல்லை நல்ல தனஸ்தானத்தில் போய் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டிகிட்டே இருப்பார். உங்களால் அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து மாட்டின்ருவீங்க, அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து கஷ்டத்தில் என்ட்ராவீங்க. அதனால் நீங்களே வந்து வரக்கூடிய வருமானத்தை போதும்னு நிறுத்தி கொண்டு உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றுவீங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய முதிர்ச்சியை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதன் மூலியமாக முதிர்ச்சியை கொடுத்து நீங்கள் அதன் மூலியமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையிலும் எடுத்தோமேயானால் பர்வத யோகம்னு இருக்குது. அதை தவிர வந்து மகா என்ன யோகங்கள்லாம் நிறைய இருக்குது ராகு பகவானுக்கு, ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதீதமாக கொடுக்கக்கூடியவர். கேது பகவானை பொறுத்தவரையிலும் கேள யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள யோகம் அப்படின்னா வந்து குரு பகவான் கேதுவை 7 பார்வையாக பார்த்தோ, கேதுவும் குருவை சரிசமமாக பார்த்தோ, அல்லது கேதுவும் குருவும் சேர்ந்து இருந்தோம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததே ஆனால் அவர்களுக்கு கேள யோகம் அப்படின்றது வரும். குருவினுடைய சுபத்துவம் வந்து அதிகமாக கேதுவுக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோடீஸ்வர யோகம் வரும், ராஜயோகம் இல்லை கோடீஸ்வர யோகம் வரும். இந்த தசை 7 வருஷத்து தசை வந்து கேது தசை, இது வரணும். 2 வருஷத்தில் அவன் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவான், பிச்சைக்காரனாக இருப்பான். திடீர்னு பார்த்திங்கன்னா அவன் எங்கேயோ போயிடுவான். பணக்காரன்னா ஒரு டாப் ஒரு 20 பில்லியனர்ஸில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த கேது பகவான் அதீத சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு நிலையில் இருப்பாரே ஆனால் அந்த கேள யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ராகு பகவானுக்கு பார்த்தாலேனால் ராஜயோகங்கள் மிகுந்த ராஜயோகங்கள் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். அதாவது ராகு பகவான் ஒருவருக்கு நல்லா இருந்து அவர் பலன் செய்யணும் அப்படின்னா அந்த ராகு பகவான் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அந்த வீட்டின் அதிபதி வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்து சுபர்களால் பார்த்தோ லக்ன சுபர்களால் பார்த்தோ இருந்தாரேயானால் மிகப்பெரிய ஏற்றம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது சாரம்னு சொல்லுவோம், ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரநாதன் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்து அவரும் சுபத்துவம் பெற்றிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோகம். ராகு பகவானுக்கு இந்த 5 வீடுகள் சொன்னோம், அந்த 5 வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய யோகம். பொதுவாகவே பார்த்தாலும் இந்த ராகு பகவான் 3 ஐயா சொன்ன மாதிரி 3, 6, 8, 10, 11, 12 இந்த மாதிரியான இந்த 6 இடங்களில் இருக்கும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். அதனால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் முடிந்தவரை எல்லாருக்குமே அவர் வந்து ராகு பகவான் அதாவது பொருளை அள்ளி கொடுப்பார். பொருளை அள்ளி கொடுக்கக்கூடி
அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை இதுவை வந்து பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 10 மடங்கோ 100 மடங்கோ ஏற்றக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார். சரி, ஒருவேளை இந்த ராகு பகவான் கேத்து பகவானுக்காக பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து நம்ம சிறிய எளிய பரிகாரங்கள் பண்ணோம்னா பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு பகவானுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இந்த பத்ரகாளியை போய் சேவிச்சுட்டு வர்றது, அது வந்து நிச்சயமாக, அதுவும் சனிக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றது, ராகு காலத்தில் போய் சேவிச்சுட்டு வர்றது நிச்சயமாக அவருக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எப்பொழுதுமே எடுத்துக்கலாம். இதை தவிர பார்த்தீங்களேனால் ராகு பகவானுக்கும் சரி, கேது பகவானுக்கு எடுத்துனால் அவருக்கு உண்டான தெய்வம்னு சொல்லக்கூடியவர் வந்து விநாயகர். விநாயகரை போய் சனிக்கிழமை போய் வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கேது பகவானினுடைய பிரச்சனைகள் முடிந்த அளவு நிச்சயமாக கம்மியாகும். இதை தவிர கேது பகவானுக்கு பார்த்தீங்களேனால் உங்களால் முடிஞ்சதுன்னா சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ உங்களுடைய மடாதிபதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக கேது பகவானுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும். அதை தவிர வந்து இந்த மென்டலி காம்ப்ரமைஸ்ட் இல்லைன்னா ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப்பை பண்ணும் பொழுது மனநலம் குன்றியவர்கள் நாங்கள் சொல்கிறோம், அதில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த உடல் உதவி உழைப்பு எந்த ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது கேது பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நான் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ராகு பகவானுக்கு உளுந்து தானமாக கொடுக்கணும். கருப்பு உளுந்து வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பத்ரகாளி கோவிலில் போயிட்டு இது பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் வழக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடியாவது வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து உள்ளங்கை படுற மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தானம் உளுந்து கொடுக்கணும். அதே மாதிரி கேது பகவானுக்கு வந்து கொள்ளு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு கேதுவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அகலும். இதை தவிர பார்த்தலையானால் நாங்கள் வந்து எங்களுடைய இதில் இந்த வீடியோவில் பார்த்தேன்னா நடுவில் உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றதையும் போடுறோம். அதை தவிர கேது பகவானுக்கு உண்டான காயத்ரியையும் போடுறோம். இப்போ ஐயா அந்த ராகு பகவான் கேது பகவானுடைய காயத்ரியை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த காயத்ரி சொல்கிறேன். இப்பொழுதுமே ராகு பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷம். 1.5 வருஷம் அப்படின்னாக்க 18 மாதம். நம்மளுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் 9 நட்சத்திர பாதம் இருக்குது. அப்போ இந்த 9 நட்சத்திர பாதம் 18 வகுத்தோம்னாக்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கு சற்றேறக்குறைய 2 மாதம், 60 நாள். இந்த 60 நாள் தான் மிக கடுமையான தொந்தரவு கொடுப்பார், பாக்கி உள்ள 16 மாதம் குறைவாக கொடுப்பார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, ராகு அவங்களுக்கு பெயர்ந்தது நல்லா இருந்து அவர் நல்ல நிலையில் இருந்து அள்ளி கொடுப்பார். இந்த ராகுகிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்க, செகண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைமுக தொழில்கள் இதில் அள்ளி கொடுப்பாரு. நம்ம அள்ளி கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் தவறுதலாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து வர குரு தேசையில் அதை போட்டு பார்த்துருவார். அப்போ இந்த ராகு பயிற்சியும் சரி, ராகு தசை நடக்கிறவங்களும் சரி, நேர்மையான வழியில் நாம் ஜெயிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஜெயிப்பானது அடுத்து வர குரு தேசையிலையும் நிற்குமா நிற்கும். அடுத்தது ஒரு சில பேருக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தையே சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த திசை பெரிய அளவுக்கு செயல்படுமா அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு செயல்படாதுன்னே சொல்லலாம். அதே போல் கேது பகவான் கேதுவோடைய நட்சத்திரத்தையே வாங்கியிருந்தாக்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர சாரத்தையே வாங்கியிருந்தால் அந்த கேது திசையும் பெரிய அளவுக்கு செயல்படாது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இவங்க நம்ம அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராகுவோடைய காயத்ரி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து, இது வந்து ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி. இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரியை பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு 4 முறையாவது ஆவர்த்தி சொல்கிறதன் மூலியமாக ராகு பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விளக்குகள் வரும். கேது பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றது வந்து ஐயா சொல்லுவாங்க, இது கேது பகவானுக்கு பொறுத்தளவுக்கு ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோஜார். இதை பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 7 முறை சொல்லிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விநாயகர் பெயரை சொல்லி படும் பொழுது விலகுமா விலகும். இப்போ ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை இந்த 8-10-2023 அதாவது
சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி முதல் விஸ்வாசு வருஷம் அதாவது 26/4/2025 வரை, அதாவது விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு 13ஆம் தேதி சித்திர மாதம் இந்த காலகட்டம் வரலும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும், ராகு நல்ல பலனை கொடுத்தால் கேது பிரச்சனையை கொடுப்பாரா, இல்லை கேது நல்ல பலனை கொடுத்தா ராகு பிரச்சனையை கொடுப்பாரா என்றதை பார்த்து ஒரு ஒரு ராசிக்கும் வந்து எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் அமையும் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறோம். 11ஆம் நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. நாம் இப்போ பார்த்துட்டு வர்றது ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நிகழுது அப்படின்னாக்க 8/10/2023 சற்றேறக்குறைய பகல் வேளையில் 3:35 மாறுறாரு ராகு கேது பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எது வரையிலும் இருக்குது அப்படின்னாக்க 26/4/2025 அதாவது தமிழ் வருஷத்தில் சொல்லணும் அப்படின்னாக்க விஸ்வாச வருஷம். அடுத்தது மாதத்தில் தமிழ் மாதத்தில் சொல்லணும்னாக்க சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரலாம். அப்போ சற்றேறக்குறைய 18 மாதங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இப்போ பொறுத்தளவுக்கு ராகு இருக்கிற இடம் மேஷத்தில் இருந்துக்கிட்டு மீனத்துக்கு வரார். எல்லா கிரகங்களும் வலவேட்டு அதாவது வலப்புறம் சுற்றும், ராகு கேது மட்டும் இடப்புறம் சுற்றக்கூடிய கிரகங்கள். இதை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிழல் கிரகங்கள் அப்படின்றதுனால அவங்களுக்குன்னு எந்த வீடும் கிடையாது. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 7 கிரகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பராசரர் காலகட்டங்களில் இந்த ராகுவும் கேதுவும் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமாக சேர்க்கப்பட்டது. இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை சுபர் இயற்கை பவர் அப்படின்னு இருக்கு, லக்ன சுபர் லக்ன பவர் அப்படின்னு இருக்கு. இதை பொறுத்தளவுக்கு இயற்கை பவரோட சேர்ந்தவங்க. இயற்கை பவர் அப்படின்னாக்க சூரியன், அங்காரகன், தேய்பிறை புதன், அதே போல் சனி பகவான், ராகு கேது இப்படின்ற இயற்கை அசுபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இயற்கை அசுபர்களில் இந்த ராகுவானவர் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள். ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராகு கொடுக்கறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. என்ன ஒன்றுன்னு அப்படின்னாக்க இவங்களுக்கு அந்த மீனராசிக்காரங்களுக்கு ராகுவோடைய திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்லா சம்பாதிப்பாங்க, கடுமையாக சம்பாதிப்பாங்க. ஆனால் அதை நேர்வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை கிடையாது, அடுத்து வர குரு திசையில் அது தக்க வைத்து கொள்ளப்படும். ஆனால் இந்த ராகு திசையில் செகண்ட் இன்கம் அதாவது அடுத்தவங்களை ஏமாற்றி இது பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும்பொழுது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒருவருக்கு ராகு திசை நடந்து அந்த ராகுவும் ராகுவோடைய சாரமோ அல்லது கேது திசை நடந்து அந்த கேதுவும் கேதுவோடைய சாரமும் வாங்கியிருந்தாலும் அது பெரிய அளவுக்கு சோபிக்காது அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ராசியிலேயே ராகு சப்தமத்தில் கேது, ராசியில் ராகு இருக்கிறது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது. இந்த மீன ராசி நேயர்களுக்கு, மீன ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா ராகுவை பொறுத்தளவுக்கு இருதய தொடர்புடைய உபாதைகளை கொடுக்கக்கூடியவர், அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் என்ன ஒரு நேரம் ஆறுதல் அப்படின்னாக்க அவருக்கு இடம் கொடுத்த குரு 2ல இருக்கார். எத்தனை மாதம் இருக்கிறார் அப்படின்னாக்க 1/5/2024 வரலாம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறது 3க்கு மாறுறாரு. அதனால் இந்த ராகு குருவும் ராகுவும் இந்த 8-10க்கு முன்னாடி சேர்ந்து இருந்தாங்க, அது கோதண்ட ராகுவாக இருந்துச்சு. அதே போல் குருவோட இடத்துல ராகு இருக்கிறதுனால கோதண்ட ராகுவாக இருக்குது. அப்போ இருதய தொடர்பு உபாதைகள் வரலாம், மென்டல் டிப்ரெஷன் டிஸ்டர்ப்டு வரலாம், ஆனாலும் பொருளாதாரம் விரயமாகுமே தவிர நபர் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு.
அடுத்தது ரெண்டு. ஏழாம் இடம் சப்தமஸ்தானம். சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். கேதுவுக்கு இடம் கொடுத்துருக்கிறவர் புத பகவான். அனலைசிங் கிரகம் அப்படின்றது புத பகவான். அந்த கேது வாங்கியிருக்கிற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்னாக்க கருத்து வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார வீண் விவாதம், விதாண்டாவாதம், அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளையும் தவிர்க்கலாமா? கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய மீனராசிகாரங்களுக்கு ஏழில் கேது, கேதுவுக்கு இடம் கொடுத்த ஒரு புதன், புதன் கேது வாங்கியிருக்கிறதும் செவ்வாயுடைய சாரம். அதனால் அவங்களுடைய கரம் வலுக்க கூட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்ட்னர் தொழில் செய்யவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கப்புறம் ராகு கேதுகளுக்கு விசேஷ பார்வையான மூணாம் பார்வை, பதினொன்றாம் பார்வை. ராகுவோடைய மூணாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை, தீய பலன்களை தருவார். அதே போல் கேதுவோடைய மூணாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் இந்த மீனராசி நேயர்களுக்கும் மீனராசி அன்பர்களுக்கும் என்னென்ன நற்பலன்களையும் தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ராசியிலேயே ராகு பகவான், சப்தமத்தில் கேது பகவான் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்தலையானால் அவருடைய மூன்றாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை, அதாவது மகரத்தை பார்க்குற, அதை தவிர வந்து அவருடைய பதினொன்றாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் பார்க்குறோம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடமும் மூன்றாம் இடமும் வலுப்பெற்று போகிறது ராகு பகவானால் பார்க்கப்படுகிறார். இந்த ரெண்டு இடமும் ஆபோகலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு இமெயில் வரும். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் வந்து கேது பகவான் இருக்கார். அவர் வந்து 5, 9 இந்த ரெண்டு இடத்தையும் வேற பார்க்குறார். உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கவர் வந்து மிகுந்த வேகத்தையும் அதீதமான கற்பனையும் மிகுந்த கலாரசனையும் கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா ராகு பகவானை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்தையும் பெரிய மிக பெரிதாகி பார்க்கக்கூடியவர். அதனால் உங்களுடைய கற்பனை வளத்தை மிகவும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க போவார். இதில் வந்து இந்த மீன ராசியில் பார்த்துட்டேன்னா, அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் வந்து இப்போ இருக்கார். அதனால் வந்து அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு செயல்படுவார். அதுவும் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கட்டும், அதை தவிர வந்து இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க, அதை தவிர பேக் ஆஃபீஸ் ஜாப் பார்க்குறவங்க, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு நைட் டைமாக இருக்கும்போது இங்கே டே டைமாக இருக்கும், அந்த மாதிரி மாறி இருக்கும் இல்லையா. அதில் பேக் ஆஃபீஸ் பேங்கிங்கில் ஜாபில் பார்க்குறவங்க, அதை தவிர பேங்கிங் லோன்ஸில் பண்ணுறவங்க, இதை தவிர வந்து பார்த்தோன்னா ஆசிரியராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அதை தவிர வந்து இந்த அபாகஸ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க, இவர்கள் வந்து மீனராசியில் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா அவர்களோட மூளை வேகம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதாவது மேத்ஸு, அதை தவிர வந்து ஃபிசிக்ஸு, இந்த ரெண்டு சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள், இந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களே ஆனால் இப்போ ராகு பகவான் அந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடியவர்களோடு இருந்தாரே ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தை வாங்கிட்டு இருக்க, உங்களுடைய ராசியில் புதன் நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். அதனால் அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர்னு வந்து பணம் வரும், எப்படி வரப்போகுதுன்றதே தெரியாத அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்களேனால் இந்த கம்யூனிகேஷன் பாவம், இந்த கம்யூனிகேஷன் இதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த இது காற்றலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, 2G ஸ்பெக்ட்ரம்ஸு, ஸ்பெக்ட்ரம் 2G, 3G, 4G இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்பெக்ட்ரம் அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ரிலையன்ஸ் ஜியோ இந்த மாதிரி, ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வந்து பெரிய மாறுதல்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்திலேயே பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் அந்த தொழில்நுட்பத்தின் மாறுதலில் வந்து அவங்க தலைமை பொறுப்பை எடுத்து பண்ணுவாங்க. அவர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. இப்போது கேது பகவான் ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகளை பற்றி ஐயா கிட்டே கேட்போம்.
ஐயா, ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விளக்கம் விவரமாக சொல்லிட்டீங்க. கேது பகவான் வந்து இந்த ராசிக்கு மூணாம் பார்வையாக மீன ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு. பதினோராம் பார்வையாக பார்க்குற போது அவர் கடகத்தை பார்க்குறார். அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு அது அஞ்சாம் இடம். இந்த அஞ்சாம் இடத்தையும் மூணாம் இடமாகிய ஒன்பதாம் இடத்தையும் இந்த கேது பகவான் பார்க்கிறார். அப்போது ஒன்பது அஞ்சு இந்த ரெண்டுமே திரிகோண ஸ்தானங்கள் தான். அப்போது ஒன்பதும் அஞ்சும் அப்போ இந்த திரிகோண ஸ்தானங்களை பார்க்கறதுனால தகப்பனார் வழியில் தொல்லை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கிய பேர்கள் இந்த காலகட்டத்தில் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து இந்த ஒன்றரை வருஷ காலம். அதில் வந்து குருவோட பெயர்ச்சிகள் வரும்பொழுது உங்களுக்கு அதில் மாற்றம் கொடுத்துரும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரிஷபத்துக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதை பார்த்துடுறாரு. அந்த மாதிரி வர்ற போது மாற்றங்கள் வரும். அப்போ அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் வந்து 1/5/2024 அப்புறம்தான். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம். அதுபோல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த 1/5/2024 வரைக்கும் பார்ட்னர்ஸோடையும் தொல்லைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்போ அந்த குரு பார்க்குறதுக்கு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுக்கு வந்துட்டார்னா அந்த பிரச்சனைகள் புரியும், குறைஞ்சு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த குரு மாற்றம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதையும் தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்திலேயும் சிறப்படையலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள விவரங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலை, இந்த ராகு கேதனுடைய கிரக அமைப்புனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் நன்மைகளுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் மேலும் நன்மை அடையுங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிகரசர்மா ஐயா அவருங்க சொல்லுவாங்க. ஐயா, நல்லா தெளிவாக சொன்னீங்கய்யா. இப்போ ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருக்கிறதுனால இதுக்குன்னு உண்டான ஸ்தலம் அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்காணி அப்படின்ற இடத்துல ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஆலயம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு ராகு கேது தோஷங்கள் விளக்கக்கூடிய ஆலயம், பல நூற்றாண்டுகள் தொன்மையான ஆலயம், ஈஸ்வரனுடைய ஆலயம். அங்கே ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வந்துட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க இந்த ஒன்றரை வருஷத்தையும் எப்போ 8/10/2023 24/4/2025 வரையிலும் மீனராசிக்காரங்களுக்கு அத்தனை தொல்லையும் தீரக்கூடிய காலகட்டம். சாமி, திருநெல்வேலி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சாமி, அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நீங்கனாக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ராகுகால நேரத்தில் ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் தாயாருக்கு அபிஷேகமும் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்குமா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் உகந்த நாள் அப்படின்றது திங்கட்கிழமையில் 7:30 ராகுகால நேரத்தில் ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடித்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சாமி, அதுக்கு போகிறதுக்கு என்கிட்ட பைசா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீட்லேயே ஏதாவது பண்ணுற மாதிரி எளிய பரிகாரமாக சொன்னீங்கனாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்க அதுக்கும் இருக்குது. நம்மளுடைய வீடியோலேயே ராகுவுக்குண்டான ராகு காயத்ரியும் கேதுவுக்குண்டான கேது காயத்ரியும் கொடுத்துருக்கு. இந்த ராகு காயத்ரியை டெய்லி 4 முறையும் கேது காயத்ரியை டெய்லி 7 முறையும் சொல்லிட்டு வரணும். எத்தனை நாள் சொல்லணும்? இந்த 1.5 வருஷமும் சொன்னோம்னாக்க பிரச்சனை உண்டா? பிரச்சனை இல்லை. அப்போ சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஏஞ்சாமி இந்த 18 மாதமுமே எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலானதும் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசியிலையும் 9 நட்சத்திர பாதம் இருக்குது. இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 18 மாதத்தை பிரித்தோம் அப்படின்னாக்க 2 மாதம் வரும். அப்போ சற்றேறக்குறைய 60 நாள். இந்த 60 நாள் தான் கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை கொடுப்பார். இப்போ அவர் எங்கே வந்திருக்காரு அப்படின்னாக்க ராகு பகவான் வந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். அப்போ ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளவங்க 2 மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கடுத்தது ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்படி அப்படியே 2 மாதமாக கொண்டு வரும்போது 9/2/18 அது கொடுக்கறது கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் வீரியமாக கொடுக்கக்கூடியது இந்த 60 நாள். அப்போ இந்த 60 நாள் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க
வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். ஒரே சரணாகதி எம்பெருமான் ஈஸ்வரனை சரணாகதி அடைஞ்சோம்னாக்க கண்டிப்பாக வெளியில் வர முடியுமா? வர முடியும். சரி, இந்த மீன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மை என்னென்ன, தீமை என்னென்ன அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறது நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுக்கும், எல்லா விஷயங்களிலும் அபரிமிதமான ஒரு மன வளர்ச்சி, அதை தவிர வந்து கற்பனை வளம், இது எல்லாத்தையும் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் 11 இடத்தையும் ராகு பகவான் பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் கேது பகவான் இருக்காரு அப்படின்னா 7 இடத்துக்கு உண்டான அதாவது களத்திரம், அதாவது எதிர்பார்த்தவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும், நண்பர்களோட பிரச்சனைகள் வரும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் May 2024 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் கேது பகவானுக்கு குரு பார்வை வந்தவுடனே உங்களுடைய பிரச்சனைகள் முடிந்த அளவு குறையும், அந்த அளவுக்கு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடும். அது தவிர கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5-9 பார்க்கறதுனால 9 இடத்தையும் குரு பார்வை தன்னுடைய சமசப்தமத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் 9 இடம் வலுப்பட்டு போகும், உங்களுடைய பாக்கியம் நல்லபடியாக இருக்கும், தந்தைக்கு உண்டான உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டிற்கு போக வேண்டும் அப்படின்னு மேல் படிப்புக்காக போக வேண்டும்னு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 1.5 காலம் தாண்டின பிறகுதான் நல்ல ஒரு விஷயம் பிறக்கும். அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 5 இடத்துல வந்து சுபத்துவம் அடையலை, 5 இடத்தை கேது பகவான் பார்க்குறார், அதனால் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருக்கும். 5 இடம் வந்து அடிபட்டு போகிறதுனால கேது பகவான் பார்க்கறதுனால அபார்ஷன்ஸ் 2-3 வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கிறதும் இந்த IVF அதெல்லாம் பண்ணுறவா வந்து கொஞ்சம் பொறுத்து பண்ணுறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இதை தவிர வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ராகு கேது பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.